ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் ஸ்ரீ ராம் பரதேசி சுவாமிகள். இவருக்கு வண்ணார பரதேசி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இவரோட சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா, இவருடைய தபோவனம் எங்கே இருக்குது அப்படின்னா, பாண்டிச்சேரியில் வெள்ளியனூர் பக்கத்தில் சுல்தான்பேட்டை, இந்த சுல்தான்பேட்டையில் மூலக்கடை அப்படிங்கிற பகுதியில் இவருடைய சமாதியானது காணப்படுகிறது. இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற இந்த ராம் பரதேசி சுவாமிகளும் வடலூர் வள்ளலாரும் சமகாலத்தவர்கள். ஆரம்ப நாட்களில் இந்த வெள்ளியனூர் பகுதியில், வெள்ளியனூருங்கிறது வில்வ மரங்கள் நிறைந்த காடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வெள்ளியனூர் அப்படின்னா வில்வ மரங்கள், எங்கே பார்த்தாலும் வில்வ மரங்கள். திருக்காமேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இந்த வெள்ளியனூரில் இருக்குது. ஆரம்ப நாட்களில் இந்த கோவிலுக்கு வருவாராம் சுவாமிகள். இவர் வடதேசத்தவர், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மூருக்காரர் கிடையாது, இவர் வடநாட்டுக்காரர். அங்கிருந்து இங்கே வந்தார். இங்கே வந்து இந்த கோவிலில் வழிபாடு பண்ணுவார், அங்க பிரதட்சணம் பண்ணுவாராம். அங்க பிரதட்சணன்னா படுத்து உருளுதல். இவர் எத்தனை முறை அங்க பிரதட்சணம் பண்ணுவார்னா யாருக்குமே தெரியாது, உடம்பு தேயுமா அந்த அளவுக்கு அங்க பிரதட்சணம் பண்ணுவாராம். இந்த சுவாமிகளை பார்த்த மாத்திரத்தில் இவருடைய அருட்திறனை புரிந்து கொண்ட அந்த பகுதியில் வசிக்கின்ற மீனவர்கள் இவற்றை வருவாங்களாம். சுவாமிகளே, உங்களுக்கு உங்கள்கிட்டேருந்து எதானு வேணும் அப்படிம்பாராம். சுவாமிகள் என்ன தருவாராம், கொஞ்சம் பேரம் மண் எடுத்து கொடுப்பாராம். மண், அந்த சுவாமிகள்கிட்டேருந்து மண் கிடைச்சாச்சு அப்படின்னாலே அந்த மண்ணை வச்சுட்டு மீன் பிடிக்க போவாங்களாம். போனால் நிறைய மீன் கிடைக்கும், அந்த மீன்களும் நிறைய விற்பனை ஆகுமா. அதனால் இங்கே வசிக்கின்ற மீனவர்கள் அந்த காலத்தில் சுவாமிகளை தேடி வந்து கடலுக்குள் செல்கிற போது சுவாமிகள்கிட்டேருந்து பிரசாதமாக கொஞ்சம் மீன், கொஞ்சம் அந்த மீன் பிடிக்கிறதுக்காக மண் வாங்கிட்டு போவாங்களாம். அந்த மண் எடுத்து சுவாமிகள் கொடுப்பாராம். சரி, இவருடைய பெயர் ராம் பரதேசி சுவாமிகள். இவருடைய பூர்வாசிரம பெயர் தெரியல. எதற்காக ராம் பரதேசி சுவாமிகள்னா, ஒரு சுவாமிகளை என்ன சொல்லுவோம், பரதேசியும்போம். பல தேசங்களுக்கும் பரதேசங்களுக்கும் செல்கிறவர் பரதேசி. பரதேசின்னா நம்மெல்லாம் ஏதோ ஒன்றும் இல்லாதவன் அப்படிலாம் அர்த்தம் இல்லை. ஒரு நல்ல சொல் பரதேசி. ராம் அப்படிங்கிற வார்த்தை என்ன காரணம்னா, இவர் எதுவாக இருந்தாலும் ராம் 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 அப்படின்னு சொல்லுவாராம். யாரானா எதனை கேட்டாங்கன்னா ராம் 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 அப்படிம்பாராம். அதனால் ராம் பரதேசி சுவாமிகள். எத்தகைய கஷ்டத்தோடும் இவற்றை போய் பிரார்த்தனை வச்சா ராம் ராம்னு சொல்லியே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாராம். அந்த நாமத்தை சொன்னாலே பிரச்சனை போயிடுமா. இந்த கிராமத்தில் இருக்கிற போது, பாண்டிச்சேரியில் இந்த கிராமத்தில் வெள்ளியனூர் பகுதியில் இருக்கிற போது, சர்ப்பம் தீண்டி பலரையும் இவரிடம் அழைத்து வருவார்கள். பாம்பு கடிச்சு இவருக்கு முன்னாடி போடுவாங்க. விஷத்தோடு, பாம்பு கடித்த விஷத்தோடு அந்த அன்பர் சுயநினைவு இன்றி காணப்படுவார். இப்போ சுவாமிகள் என்ன தெரியுமா பண்ணுவாராம், ராம் 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 வர. இந்த ராம் நாமத்தை சுவாமிகள் சொல்ல 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 அந்த கடித்த விஷமானது போயிடுமா, அந்த அன்பர் எழுந்து உட்கார்ந்துருவார். இதை தவிர சுவாமிகள் எத்தனையோ பேருக்கு பலவிதமான மூலிகைகளை கொண்டு, பலவிதமான பச்சிலைகளை கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சுவாமிகள் தீர்த்து வைத்திருக்கிறார். எந்த இடத்துல சுவாமிகள் தவம் இருப்பார்னா, இந்த வில்வவன காட்டில் வில்வ மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்து தவம் இருப்பாராம். என்னத்தான் தவம் இருந்தாலும், என்ன வேணும், ஒரு சன்னியாசின உபதேசம் வேணும், ஒரு குருவினுடைய அனுகிரகம் இருக்கணும். அந்த அனுகிரகம் கிடைத்தால்தான் ஒரு சுவாமி, ஒரு சன்னியாசியாகப்பட்டவர் பல விதங்களிலும் மிளிர்வார். இப்போ நம்ம இவ்வளோ படித்தா மட்டும் போகாது, தேர்வு எழுதணும், நல்ல மார்க்கு வாங்கணும். நல்ல மதிப்பெண் வாங்கினாத்தான் பாரியா அவன் 198 மார்க்கியா அப்படிம்பா. நம்ம படித்தா மட்டும் போகாது. சுவாமிகளுக்கு ஒரு குருநாதர் கிடைச்சார். எத்தனை வயசில், இவரோட 14 வயசில். இவரோட 14 வயசில் பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல தவம் இருக்கார். அப்போ ஒரு வயதானவர், ஒரு முதியவர், ஒரு சன்னியாசி இவரை பார்க்குறார். இந்த 14 வயசு பையனை பார்க்குறார். பார்த்த உடனே வா 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 அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கு தானே காத்துன்னு இருக்கார் ராம் பரதேசி சுவாமிகள், அதுக்கு தானே காத்துன்னு இருக்கார்.
ஒரு மகானிடமிருந்து நமக்கு உபதேசம் கிடைக்கணும், ஒரு மகானுடைய திருவருள் கிடைக்கணும்னு காத்துட்டுருக்கார் இல்லையா. அவர் கூப்பிட்ட உடனே அவர் பின்னாடி போகிறாராம், தோளில் கை போடுறாராம் அந்த முதியவர். இந்த 14 வயசு பாலகனுடைய தோளில் கை போட்டுட்டு அவருக்கு உபதேசம் செய்கிறார். என்ன சொன்னார்? நாளை நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.